Guys, welcome back to my channel, Faif File. In our channel, we are going to talk about Android 10 Plus mobile. We are going to a screen record. Android 9 kilo mobile. Android 9 kilo mobile. Screen record. We are going to talk about it. We are going to talk about it. We are going to only for Samsung mobiles மட்டும் நெட்ர்க் வர்க் ஆகும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டு ஆப் கொடுத்துறேன். அத வந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்க. அத வந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்க ஒரே லிங்க்ல கொடுத்துறேன். இப்போ நான் அந்த APK-வை டவுன்லோட் பண்ணி இப்போ நான் வந்து உள்ள போய்க்கிறேன். ஓபன் வித் பேக்கேஜ் இன்ஸ்டாலர் அப்படினு கொடுத்தா அது ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ண பாத்தீங்கனா இப்போ வந்து பாத்தீங்கனா எனக்கு இன்ஸ்டால் அப்படினு கேக்குறேன். இன்ஸ்டால் அப்படி நான் வந்து கொடுத்துறேன். இப்போ இன்ஸ்டால் நான் கொடுத்தேனா பாத்தீங்கனா எனக்கு இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இதோ பாருங்க. இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆப்ஷன் காட்டாது டன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. நான் செகண்டாக கொடுத்த APK-யும் இப்போ நீங்கள் உள்ளே போங்க. இப்போ நான் உள்ளே போனோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் வித் பேக்கிங் இன்ஸ்டாலர் அப்படின்னு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் ஆப் ஆகிட்டுருக்கு. இப்போ ஸ்டேக்கிங் ஆகிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டால் அப்படின்னு திருப்பியும் கேட்கும். நீங்கள் திருப்பியும் நீங்கள் இப்போ இன்ஸ்டால் அப்படின்னு அழுத்துறேன். எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் இந்த ஆப் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆப்பும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. எங்கடா போச்சு ஆப்னு கேட்டிங்கன்னா டன் கொடுத்துட்டு வந்துடுங்க. இப்போ உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனல் ஓப்பன் பண்ணிங்க. அதில் 3 dots இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பட்டன் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரெக்கார்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது புதுசாக வந்துருக்கோம். இப்போ நான் அதை ட்ராக் பண்ணி நான் கீழே எடுத்துக்க. இப்போ நான் ட்ராக் பண்ணிவிட்டேன் பாருங்கள். இப்போ ட்ராக் பண்ணி நான் கீழே வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ வந்து ரெக்கார்ட் ஸ்க்ரீனில் லாஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் அக்ரி கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து அக்ரி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் அக்ரி கொடுத்தோன்னா இப்போ எனக்கு ரெக்கார்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்கார்டாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே பார்ப்பீங்க. இப்படி இன்டர் ஆடியோவாக இப்படி வந்து எனபிள் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதே ரெக்கார்ட் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் சவுண்டில் இருங்க. அது கிளிக் பண்ணுங்கள். அதில் மியூட்டில் இருக்கும். அதை சிஸ்டம் சவுண்ட்ஸில் கொடுத்துங்க. இவ்வளோதாங்க. இன்டர்னல் ஆடியோவையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.